அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்ன என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கம்பெனி போவோம், நீ கேட்குறத வாங்கிக்கியா அப்படின்னு சொல்லும்போது தான் கடவுள் இருக்கான் குமார். அதான் சிவா சார், அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரும்போது யாரை பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னுலாம் எனக்கு தெரியாது, சினிமா கம்பெனியாக போவேன். வந்தேன், ஒரு ரெண்டு கம்பெனிக்கு போனேன். அதில் முதல் கம்பெனி அம்மா கிரியேஷன் சிவா சார். ஆஃபீஸுக்கு போனேன், வெளியே கடந்திருந்த செருப்பை பார்த்து பயந்து ஊருக்கு ஓடிவிட்டேன். அவ்வளோ செருப்பு, வெளியே அவ்வளோ செருப்பு கிடந்துனா உள்ளே எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்து. அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும். நான் ட்ரெஸ் பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்படிங்கிற மனசில் அவருக்கு எந்த விதமான எண்ணங்களும் இருக்காது. அவரோட படம் அரவான்லாம் பார்த்தேன், அரவானில் நடித்தேன் நான். என்னை வந்து ரொம்ப உரிமையாக பேசுவார் வைப்பார். எனக்கு ஒரு தயாரிப்பாளர் தெரியும் அப்படின்னா, எனக்கு ஒரு நாலு கம்பெனி வந்து நான் எப்போ போனாலும் சரி, அமாவாசைனாலும் சரி, ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி, பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, எங்கேயா போய் காசு வாங்கணும்னா முரளி சார்கிட்ட போவேன் ஆஃபீஸுக்கு. வாப்பிலே அப்படிம்பார், நான் போய் சொல்லுவேன் பிறந்த நாள்னு. அவர் 1000 ரூபா கொடுப்பார். அப்போ நான் சிவசிரி பிச்சை சார்கிட்ட போய் ஊரில் அங்கிட்டு ஊருக்கு போகணும் சார் அப்படிம்பேன். நேற்று புளிக்கு இவன் ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா என் கூட்டு வெளிப்பட்டுரும். அப்புறம் சிவசிரி பிச்சை பார்த்தா சீனிவாசன் சார் பேசிட்டு போனார். அப்புறம் முரளி சார், எனக்கு அம்மா கிரியேஷன் சிவா சார், இப்படி எல்லா கம்பெனியிலும் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள். ஆனால் பட் இந்த படம் வந்து எனக்கு ஒரு நல்ல படம் வந்தேன். ராஜேஷ் சாரோட நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன், ஜிவி சாரோட பேச ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். பட்டு எல்லாமே இதில் நடந்திருக்கு. உண்மையிலே கடவுள் இருக்கான் குமார் அப்படின் தான் நான் சொல்லுவேன். சார் வந்து பயங்கர கிஃப்டட், இதுதான் நான் இங்கே சொல்லுவேன். ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடைஞ்சு 25 வருஷத்துக்கு அப்புறம் 18-19-20 படம் பண்ணி அம்மா அப்பாவை அந்த ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு போய் நிற்கிறது வந்து கடவுள் இருக்கான் குமார். இதை விட ஒரு பெரிய வெற்றி எல்லாம் கிடைக்காது. இது மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது சார். யூ ஆர் பிளெஸ்டு கிஃப்ட். ஒன்றும் இல்லை சார், இது நீங்கள் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சு பாருங்கள். சூப்பர் சார். ஒரு அண்ணாக்கருக்குள்ளே ஒரு 3.5 லட்சம் ரூபா அன்றைக்கெல்லாம் வந்திருந்தோம்னா உரம் பார்க்க அப்படியே ரைட்லேயே வாங்கி போட்டிருந்தீங்கன்னு என்ன ஆகிறது. நல்லா வாடகையே கொடுத்துருக்க மாட்டேன். அப்படியே சார் ஆஃபீஸில் டீ காப்பி வாங்கி கொடுத்துரு, அப்படியே செட்டில் ஆகிருக்கலாம். 3 லட்சம் ரூபாய்க்கில் எவ்வளோ வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸரோட விஷயத்தை மட்டும் பேசிட்டு அப்படி உட்காந்துறேன். நிறைய பேர் இருக்கீங்க இதே மாதிரி தான். ஒரு அப்பா அம்மா 10 லட்சம் ரூபா ஒரு போலீஸர் கொடுத்தார், படம் எடுக்கணும்னு வந்தார். 15 நாளில் படமே எடுக்கல, 10 லட்சம் ரூபா காலி. ஆஃபீஸை வேறு காலி பண்ணுறாங்க. அப்போ 10 லட்சம் ரூபா கொடுத்த மகனுக்கு அப்பா வந்து அப்பாவும் அம்மாவும் போய் கேட்குறாங்க. ப்ரொடியூசர் நிற்கிறாரு, ப்ரொடியூசருக்கு பின்னாடி ஆஃபீஸை காலி பண்ணி போயிட்டுருக்காங்க. 10 லட்சம் ரூபா எப்படி செலவு வச்சே, 10 லட்சம் ரூபா எப்படி செலவு வச்சே, படமே எடுக்கல எப்படி 10 லட்சம் ரூபா. அமைதியாக இருக்கார். சொல்கிறா என்னடா 10 லட்சம் ரூபா சேர தூக்கிட்டு போகிறாங்க, சொல்கிறா 10 லட்சம் ரூபாடா என்னடா இது நடந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த வெக்கேட் பண்ணுற ஒருத்தன், இவ்வளோ பெரிய கேரியர், நமக்கு சாப்பிடும்ல கேரியர், சினிமா கேரியர் தெரியுமில்ல, அவ்வளோ பெரிய கேரியரை தூக்கிட்டு போனோடனே அவங்க அப்பா பார்த்தார், நான் உங்ககிட்ட கேட்டது தப்புப்பா, இப்போ தெரியுது இந்த 10 லட்சம் ரூபா எப்படி போச்சு. 10 நாளில் புரியுங்க உங்களுக்கு. எந்த ஊரில் எல்லாமே சாப்பாடு வேறு, வேலை வேறு, பட் இங்கே தான் எல்லாமே இருக்குது. இதில் வந்து மீன் குழம்பு இருக்கும், கறி குழம்பு இருக்கும், குடல் குழம்பு இருக்கும், எல்லா குழம்பு இருக்கும், எல்லா காய்கறி இருக்கும். கட்டச்சியாக சாப்பிட்டு போகிறதுல கல்லமுட்டையிலேருந்து 5-ஸ்டார் சாக்லேட் வரைக்கும் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். இது என்னென்னா எல்லோரும் சாப்பிடுங்கிறது, பிடிச்சதை சாப்பிடுங்கன்னு, ஆனால் நம்ம எல்லாத்தையும் நீங்கிறது. ஸோ இந்த கடவுள் இருக்காங்க குமார், ராஜேஷ் சாருக்கு, விஜய் பிரகாஷ் சாருக்கு, அதுக்கப்புறம் என் தம்பி அவருக்கு, உங்களுக்கு பேர் வேணுமா, உங்களுக்கு நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், தம்பி ரோபோ சங்கர் எல்லாத்துக்கும் வந்து படம் ஒரு பெரிய வெற்றி படமாக, ஒரு சந்தோஷமான படமாக, இதுக்கப்புறம் நிறையா படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லா படமும் அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமையணும், அது எல்லாரோட ஆசீர்வாதம் இருக்குது. குறிப்பாக அவங்க அப்பா அம்மாவோட ஆசீர்வாதங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
சார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சிவா சாருக்கும், ஜோய் சாருக்கும், அப்புறம் ராஜேஷ் சாருக்கும், ஜெய் சார் எல்லாத்துக்கும் எனக்கு நன்றி. மிகச்சிறந்த ஒரு அம்மா கிரியேஷன்ஸ், மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக, எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்குற ஒரு நிறுவனமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி உரிய. ஏதாவது யார் பேராவது நான் சொல்லாமல் இருந்தால் ஏதாவது பேசுகிறேன், தப்பாக பேசினா மனுஷங்க. நன்றி, வணக்கம், பாய்.